ஆறு தீவிரவாதிகள் இருந்தால் அவன் போய் அட்டாக் பண்ணுவான். அட்டாக் பண்ணும்போது மிலிட்டன்ட்டுக்கு அவங்களுக்கு வந்து சண்டை கிடக்கும். இன்னைக்கு வந்து எங்க இருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்திருந்தோம்ல, அது காரக்குடியில் வந்து ஜெய் ஃபோர் ஸ்கேன் அண்ட் கேனல், அதாவது பெல்ஜியன் மெல்லாஸ் கேனல் வந்துருந்தோம் பார்த்தீங்கன்னா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் வந்து வந்து என்ன மாதிரியான நாயெலாம் வளர்க்குறாங்க, எப்படிலாம் ட்ரெயின் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பேசிக்கான ஒரு சில விஷயங்களை பார்த்தோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ட்ரைனிங்காக உள்ள வீடியோ. கிட்டத்தட்ட அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து சொல்லியிருந்தாரு, ஒரு நாலு டைப்பான ட்ரைனிங் இருக்குது. ஜங்கிள் செர்ச்சா, இந்த காட்டுக்குள்ளே போய் நம்ம திருடனை பிடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்குது. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கே இது வந்து பார்த்தீங்கன்னா புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதனால் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத எல்லாத்தையும் போயிட்டு பார்ப்போம். நீங்களும் என் கூட சேர்ந்து பாருங்கள், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வீடியோ. ஹாய் கைஸ், ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம், நம்ம டாக் கேனல் பற்றி இல்லை ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு செவன் அண்ட் ஹாஃப் மந்த் வந்திருக்காங்க. இப்போ நம்மளோட டார்கெட் பாண்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, கார்பரேட் கம்பெனி ஃபோர்ஸஸ் ஃபோர்ஸஸ் சொல்லுனா ஆர்மி, போலீஸ், சிஆர்பிஎஃப், நம்மளோட ஐடிபிபி, இவங்களை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு ஆர்மி மேன், நான் வந்து அந்த ஒர்க்கிங் லைன்லேருந்து நான் வந்திருக்கேன். ஆர்மிங்கிறது என்ன, ஒரு ஒர்க்கிங். அதனால் வந்து நாங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி போயிருக்கோம். ஆல்ரெடி நம்மகிட்ட அதுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா, வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு ரூமில் வந்து எப்படி சர்ச்சிங் பண்ணுறது. செக்யூரிட்டி பர்பஸாக நாங்கள் எல்லாம் விரிவாக சொல்ல முடியாது. ஒரு ரூமில் ஒரு திருடங்களோ ஒரு தீவிரவாதியோ ஒளிஞ்சிருந்தால் அவங்க போயிட்டு நம்ம எப்படி கேச்சப் பண்ணுறங்கிறத காட்டியிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டாக்குங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட அவங்க வந்து நம்மளுக்கு அந்த இதை மீட் கொடுப்பாங்க. அதுதான் உங்களுக்கு சின்ன வீடியோவில் பார்க்குறீங்க. நம்ம ட்ரைனிங் சொல்லியாச்சுன்னா நாலு பிரகாரம் பண்ணுறோம். எப்படி சொல்லியாச்சுன்னா, எக்ஸ்ப்ளோசிவ் டிடெக்ஷன் பண்ணுறோம், நார்கோட்டிக் பண்ணுறோம், அசால்ட் பண்ணுறோம். இதில் பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, மல்டி பர்பஸ் டாக், ஒரு டாகை வச்சு நாலு பிரகாரம் பண்ணுறோம். இன்னொன்று வந்து ட்ரெக்கிங், அப்படின்னா ஒரு திருடர் போனாலும் அவங்க எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம், அது மாதிரி நாலு வெரைட்டி பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வீடியோவில் இருக்க தான் அசால்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து டார்கெட் பாண்டு, மூணாவது ஒரு ஜங்கலில் போயிட்டு நம்ம சர்ச்சிங் எப்படி பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் காட்டியிருப்போம். இப்போ நார்கோட்டிக் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ரூமுக்குள்ளே போயிருக்காங்க, டாக் ஏன் போகுதுன்னு சொல்லி போச்சுன்னா, ஒரு திருடர்களோ ஒரு தீவிரவாதிகளோ உள்ளே நுழையும் போது அதில் போயிட்டு நம்ம டாக் என்னென்னா, நம்ம போகும்போது அவங்க வந்து நம்மளை வார் பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஒரு பெரிய சேதம் ஏற்படும். நம்மளோட சேதத்தை ஏற்படுத்தும் போது நம்ம வந்து அதை பாதுகாக்கிறது நம்ம டாக்கு. டாக்குங்கிறது என்ன, ஷார்ட்டு, அவங்களோட ஸ்பீடு இருக்குது. அவங்க கண்ணி மைக்கிற டயத்தில் நம்ம டாக் போய் பெல்ஜியம்ங்கிறத அடிச்சிருவாங்க. அதனால தான் நம்ம டாக்கு இதில் யூஸ் பண்ணுறோம். ஓகே. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, டார்கெட் பாண்டிங். இதில் வந்து டாக் போயிட்டு சுற்றிட்டு வருது. ஏன்டா சும்மா சுற்றிட்டு வருதுன்னு நினைக்கலாம் நீங்கள். ஏன்னு கேட்டால், ஒரு டாக்கை வந்து ஒரு இடத்துக்கு அனுப்புறதுக்கு அதுக்கு ஒரு பேசுக்கு வேணும். அப்போ போகணும்னு சொன்னால் போக மாட்டான். அப்போ என்னென்னு கேட்டால், டார்கெட் பாண்டிங் சொத்து. இதுலேருந்து நாங்கள் என்ன செய்கிறோம், கோ அங்கே போய் தேடிட்டு வா அப்படிங்கிறத சொல்லாமல் நாங்கள் செய்கிறோம். அதனால் அவங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சுற்றிட்டு வர்றாங்க, சர்ச்சிங் பண்ணுறாங்க. தேடும் போது தேடல யாரும் இல்லை அப்படின்ட்டு இதே ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம்னா, நேராக காட்டுக்குள்ள எடுத்து போறோம். காட்டுக்குள்ள எடுத்து போயிட்டு உள்ள எங்களுக்கு ஆறு இருக்காங்கன்னு தெரியாது. நாங்கள் தேடுதல் வேட்டை ஆரம்பிக்கும்போது முன்னாடி தீவிரவாதிகள்னால எங்களை வந்து பயணம் பண்ணி எங்களுக்கு வந்து இறப்புகள் அதிகமாகும். அதனால டாக் வந்து ஆல்ரெடி அந்த ஏரியாவை வந்து டொமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணி சர்ச்சிங் பண்ணிடுறாங்க. பை சான்ஸ் யாரும் தீவிரவாதிகள் இருந்தால் அவன் போய் அட்டாக் பண்ணுவான். அட்டாக் பண்ணும்போது மிலிட்டன்ட்டுக்கு அவங்களுக்கு வந்து சண்டை நடக்கும். சண்டை நடக்கும்போது என்னென்னா, துப்பாக்கி சண்டை சவுண்டோ டாக்கோட சவுண்டோ வரும்போது நாங்கள் வந்து உஷாராயிடுவோம். எங்களோட உயிருக்கு சேதம் இல்லாமல் பார்த்துருவோம். ஒன் டூ three. Okay, move on. Okay, move on. Yes.
இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ் டிடெக்ஷன் நடக்குது. எக்ஸ்ப்ளோசிவ் டிடெக்ஷன் நாங்கள் ஆல்ரெடி ஏர்போர்ட் வர கொடுத்துருக்கோம். அதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட லக்கேஜ் எல்லாம் போகும்போது அதை பாம் இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அதில் பிளேட்ல ஏறும்போது, ஏரோப்ளைன்ல ஏறும்போது ஏரோப்ளைன் வெடிக்கிறது எல்லாம் விஷயங்கள் இருக்கு. அதனால அந்த டாக்குக்கு வந்து நான் பாம் செக்யூரிட்டி கொடுக்குறோம். இப்போ இதில் வந்து லக்கேஜ்லாம் இருக்குது, நம்ம டாக்லாம் தேடுதுன்னு நினைக்கிறீங்க. ஏன் தேடுனா, அது வந்து பாம்பு வச்சுருக்கோம் நாங்கள். பாம்பு வச்சுருக்கோம்னா கார்பரேட் கவர்னிங். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது. எவ்வளோ தான் வந்து மிஷினரி வந்தாலும், எலக்ட்ரிக்கல் பொருள் வந்தாலும், அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து தீவிரவாதிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி வச்சா எப்படினா, ஒரு எலக்ட்ரிக்கல் பொருள் தேடுனா அதில் வந்து கார்பன் பேப்பர் வச்சுனா கிடைக்காது. இப்போ டாக்குங்கிறது அப்படி கிடையாது, அவனுக்கு ஒன்லி செண்டு, அவனுக்கு ஒரு லாலச்சு இருக்கு. ஏன்னா அவனுக்கு என்ன, இந்த மாதிரி ஒரு செண்டு எக்ஸ்ப்ளோரோட வாடகை எனக்கு கிடைச்சிச்சுன்னா அவன் என்னை கண்டுபிடிச்சி கொடுப்பான். கண்டுபிடிச்சினா என்னோட மாளிகை கண்டுபிடிச்சுன்னா அவருக்கு ஒரு பால் போறேன். அந்த பிளேனால அவன் கண்டுபிடிக்கிறான் விளையாடுறதுனால. அப்ப அந்த விளையாட்டு அவனுக்கு வேணும், எனக்கு எக்ஸ்ப்ளோசிவ் வேணும். அவன் வந்து மாத்தி கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதனாலதான் இப்ப வந்து எல்லாருமே எலக்ட்ரிக் போல் இருந்தாலும், ஆட்டோமேட்டிக் இருந்தாலும், டாக்கை வந்து விரும்பி நம்ம எக்ஸ்ப்ளோசிவ் தேடுறோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இது வந்து ட்ரக்ஸ். போதைப்பொருள் வந்து தமிழ்நாடு, நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப கடத்தப்படுறாங்க. போதையில் ரொம்ப வந்து சேதமாகறாங்க. அதனால இந்த போதைப்பொருள் கண்டுபிடிக்கிறதுனால இந்த டாக்கை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட்டு, மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கோக்கோ வந்து சர்ச்சிங் பண்ணுது, அது வந்து ட்ரக்ஸ் இருக்குது, போதைப்பொருள்கள் இருக்குது. நம்ம டாக் அந்த போதைப்பொருள் வாட வரும்போது கரெக்டாக போய் அங்கே வந்து இண்டிகேஷன் பண்ணிடுவாங்க, நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போய் ஏண்டா தேடுறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். காட்டுக்குள்ளே போது எங்களுக்கு பெரிய பிரச்சனை என்ன கேட்டிங்கன்னா, காட்டுக்குள்ளே நாங்கள் போகும்போது உள்ளே என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா தீவிரவாதிகள் வந்து காட்டுக்குள்ளே வந்து ஒளிஞ்சு இருப்பாங்க. ஒளிஞ்சிருக்கும் போது நாங்கள் மூவ்மெண்ட் பண்ணும்போது எங்களோட அந்த அந்த இது பார்த்திங்களா, இலையோட சவுண்டில் வந்து அவங்க தெரிஞ்சு போகிறோம். உள்ளே இருக்கவங்களுக்கு தெரியும் போது என்னன்னாங்க, அவங்க எங்கள் டார்கெட் பண்ணி நாங்கள் முன்னாடி போகிறவங்க எங்களை சுட்டுறாங்க. அதனால எங்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுது. அதனால இப்போ நாங்கள் டாக்கை ரெடி பண்ணியிருக்கோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து காட்டுக்குள்ளே வேட்டையாடும் போது, நாங்கள் போகும்போது எங்கள் டாக்கு வந்து ஒரு 100 மீட்டர்லேருந்து 500 மீட்டர் வரைக்கும் முன்னாடி போயிட்டு அந்த ஏரியாவுக்குள்ளே ரவுண்ட் பண்ணுறான். பை சான்ஸ் தீவிரவாதிகள் யார் இருந்தாலும் அவங்க போய் ஃபைட் பண்ணுவாங்க. ஃபைட் பண்ணும்போது ஒருத்தனை ஃபைட் பண்ணும்போது யாராக இருந்தாலும் அவங்க ரிபேக் கொடுப்பாங்க. அப்போ வந்து அவன் அட்டாக் பண்ணுவான். அப்போ அந்த சவுண்டை வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம், அலர்ட் ஆயிடுவான். எங்களோட அலர்ட் ஆகிட்டு அவங்க போய் நான் படிச்சிருவான். அதனால என்னென்னு கேட்டால், அந்த டாக் இருக்கிறனால எங்களுக்கு உயிர் சேதங்கிறது கம்மி ஆயிடுது. அதனால தான் அந்த டாக்கை நாங்கள் வந்து ஜங்கல் சர்ச் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, காட்டு வேட்டைக்காக அந்த டாக்கை ரெடி பண்ணுறோம். மெயின் யாருக்குன்னு சொல்லியிருந்தா ஃபோர்ஸஸ் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். நான் ஒரு இந்தியன் ஆர்மிலேருந்து ரிட்டையர் ஆனதுனால அந்த ஒர்க் பண்ணதுனால அதை வச்சு நாங்கள் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சார், இப்போ அது மாதிரி இப்போ உங்ககிட்ட இருக்கிற இப்போ யாராவது வந்து குட்டி எதுவும் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் ஃபோர்ஸஸ்க்கு எப்படி ரெடி பண்ணி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ப்ரைவேட்டாக இப்போ நான் ஒரு குட்டி வளர்க்குறேன், இல்லை எங்கிட்ட உங்கள்கிட்ட இருந்து நான் ஒரு குட்டி எடுத்துகிட்டு போகிறேன், அந்த குட்டியை வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரெயின் பண்ண முடியுமா? பெல்ஜியன் தவிர, பெல்ஜியன் மேலே தவிர்த்து வேறு எந்த டாக்டர் அந்த ஆக்டிவிட்டி வேணும். இப்போ நீங்கள் நினைக்கலாம், இந்த மாதிரி எனக்கு டாக் தேவை அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம், எந்த டாக் வந்து ரெடி பண்ணலாம்னு கேட்பீங்க. எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கும், டாக்கை பொறுத்தா இருக்கு. எல்லா டாக்லையும் இந்த ஜீன் கிடையாது சொல்லுவாங்களா, ஜீனை தேடி தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். எப்படின்னா, அந்த டாக்குக்கிட்ட நாங்கள் ஒரு ட்ரைனிங் கொடுக்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்கன்னா, அதை கற்றுக் கொடுக்க, இதை கற்றுக் கொடுக்குன்னு நினைப்பாங்க. அது தப்பான விஷயம். ஒரு டாக்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் நாங்கள் வெளியே கொண்டு வருவோம். பிஹேவியர் சொல்லுவோம். அவங்கக்கிட்ட இல்லாத நாங்கள் வந்து புதுசாக கொடுத்தோம்னா அது எப்போவுமே ஏற்றுக்க மாட்டோம். அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதை வெளியே கண்டுபிடிச்சி, அவங்கள்ட்ட இருக்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சி வெளியே எடுத்தாந்து உங்களுக்கு சொல்லித்தரோம். அவங்களுக்கு என்ன அட்டாக் ட்ரைனிங் வந்து அட்டாக் கொடுப்போம். இது
மோப்ப சக்தி இருந்தால் மோப்ப நாய் கொடுப்போம், இல்லை பேசிக்கு தான் ஆகுனா பேசி கொடுப்போம், இல்லை கடிக்கிற தன்மை அதிகமாக இருக்குன்னா கடிக்கிற ட்ரைனிங் கொடுப்போம். நாங்கள் எல்லா விதமான டாகு கொடுக்குறோம், ஒரு சில டாக் கொடுக்க முடியாது. எப்படி நீங்க கிரேட்டன் அவங்க வந்து ஹைட்டு வெயிட்டாக இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி டாகுங்களுக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்க கற்றுக்க மாட்டாங்க. ஏன் சார் அந்த மாதிரி கொடுக்க முடியாதுன்னா, நாங்கள் வந்து மாட்டுக்கே ட்ரைனிங் கொடுப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கு ஒரு 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆகும். அதனால ஒரு பெல்ஜியம்ங்கிறது என்ன குயிக்காக கற்றுக்கும், ஒரு மாதம் கற்றுக்கிறத மற்ற டாக்கு 2 மாதம் ஆகும். ஒரு லெபரடார்னு சொல்லுவீங்க, லெபரடாருங்கிறது பேசிக் பர்ஃபெக்ட் டாக் பண்ண மாட்டான். அதனால் நீங்கள் சொல்லலாம் வீட்டில் இல்லை எங்கள் டாக்குக்கு இந்த மாதிரி கொடுக்கணும் சார் அப்படின்னு நினைக்கலாம், கொடுப்போம். ஆனால் டூரிசம் அதிகமாகும். அதே மாதிரி அந்த டாக் கூட அந்த குவாலிட்டி இருக்கா இல்லைங்கிறத தெரிஞ்சு தான் நாங்கள் அவங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுப்போம். ஓகே. இப்போ நீங்கள் ட்ரைனிங் நிறையா பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு உடலும் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் இருக்கும். அது மாதிரி எங்களுடைய ட்ரைனிங்கிறது இதோட முடியறது கிடையாது, எண்டுங்கிறது கிடையவே கிடையாது லைஃப்பில். எப்பவுமே நாங்கள் எது கற்றுக்கிட்டாலும் புதுசு புதுசாக ஒன்று கற்றுக்க நினைக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் எங்களோட ஆக்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா காரில், பை சான்ஸ் காரில் போகும்போது யாராச்சும் மூவ்மெண்ட் பண்ணும்போது அவங்க அடித்தாங்கன்னா கார் உள்ளே போயிட்டு ஃபைட் பண்ணணும். அது நாங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம், புது ஒரு ட்ரைனிங்கை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஓகே சார், நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சார் தான் பார்த்தீங்கன்னா ட்ரைனர் ஓனர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கேனலுக்கு வந்து சார் தான். உங்களுக்கு ஒரே பப்பி எதுவும் தேவைப்படுது இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். வேறு ஏதாவதுனாலும் சரி நான் சாரோட நம்பர் வந்து கீழே கொடுக்குறேன் சார். இந்த வீடியோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, மிக்க மகிழ்ச்சி. இன்னொன்று சார்ட்டு வந்து நான் நிறைய விஷயங்களும் கற்றுக்கிட்டேன், இனிமேல் எனக்கு தெரிஞ்சு கற்றுக்கன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் வந்து இன்னொரு 6 மாதத்தில் சார் சொன்ன மாதிரி அந்த கார் அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கு. அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோ நாங்கள் ஒரு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு டாக்குங்கிறது வந்து ஒரு செட்டுங்கிறத தாண்டி ஒரு ஃபாரின் மெத்தட் கொண்டு வரோம். நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துருக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர். ட்ரைனிங்க்கு மட்டுமே நாங்கள் வந்து எல்லாம் ஃபாரினில் தான் இம்போர்ட் பண்ணுறோம், அந்த அளவுக்கு தான் பண்ணுறோம். அதாவது ஃபஸ்ட் பார்ட் வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு அதை நான் சொல்கிறேன், நான் போன கிணல்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிணல்னு சொன்னால் இந்த கிணல் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதனால் நீங்கள் ஃபஸ்ட் பார்ட் வந்து நான் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு புரியும் அதுக்காக. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார், பை.